கால் வலி மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இடுப்பு வலி, ஜாயிண்ட் பெயின் எல்லாத்துக்குமே இந்த ஒரு ரெமடி அற்புதமா வேலை பண்ணுது. இந்த ரெமடி எந்த அளவுக்கு உபயோகப்படுதுன்னா, உங்க வீட்டுல எத்தனை பேருக்கு ஜாயிண்ட் பெயின் இருந்தாலும் சரி இந்த ரெமடி கண்டிப்பா உபயோகப்படுது. அது கூட கம்மியான செலவுல தயார் பண்றதும் ரொம்ப ஈஸி. சின்ன குழந்தைங்க கூட இதை தயார் பண்ணிருவாங்க. சோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும். முதல்ல ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு அதை சுத்தமா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல 4 கிளாஸ் அளவுக்கு, அதாவது 400 ml அளவுக்கு தண்ணிய ஊத்தி ரெண்டு உருளைக்கிழங்கையும் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபிளேம ஹைல வச்சிருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு உருளைக்கிழங்கு வேகிற வரைய நல்லா பாயில் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா வெந்த உருளைக்கிழங்க ஒரு கிளீன் பவுல்ல எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்க வேக வச்ச வாட்டர் இருக்கு இல்லையா, அது தூர போடாதீங்க. அதை கூட நம்ம பயன்படுத்தலாம். ஒரு கிளீன் கிளாஸ்ல அந்த வாட்டரை எடுத்து தனியா எடுத்து வச்சிருங்க. உருளைக்கிழங்கு ஜூஸால எத்தனையோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. எதுக்குன்னா, இதுல விட்டமின், பொட்டாசியம், கால்சியம், அயன், மெக்னீசியம், மாங்கனீஸ், ஜிங்கும் இருக்குது. இது நம்மளோட பல், கண், நாடி நரம்புகளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அஜீரணத்துக்கு ரொம்ப நல்லா உபயோகப்படுது. சருமத்துக்கு க்ளோ கொடுக்குது. நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. உருளைக்கிழங்கு ஜூஸ்ல விட்டமின் கே, விட்டமின் சி, விட்டமின் இ, கால்சியம் அதிகமா இருக்குது. உருளைக்கிழங்க கை கால் வலி, இடுப்பு வலி இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. ஆனா இப்ப நம்ம தயார் பண்ற இந்த ரெமடியால எந்தவித சைடு எஃபெக்டுமே இருக்காதுங்கிறதால நீங்க இந்த ரெமடிய உங்க வீட்லயே தயார் பண்ணலாம். இப்ப நம்ம தயார் பண்ற இந்த ரெமடி கால் வலி, கை வலி, கழுத்து வலி, ஒற்றை தலைவலியையும் ஈஸியா கியூர் பண்ணுது. இப்போ நல்லா வெந்த உருளைக்கிழங்க சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபோர்க்க வச்சோ இல்ல ஸ்பூனை வச்சோ நல்லா நசுக்கிக்கோங்க. தோலை எடுக்க கூடாது. வீடியோல காமிச்சிருக்க மாதிரி நல்லா நைஸா மேஷ் பண்ணணும். இப்போ நல்லா மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ரிசல்ட்டுக்காக நீங்க கருப்பு மிளகுத்தூளை மட்டும் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆலிவ் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நிறைய விதமான வியாதிகளை சரி பண்றதுக்கு ஆலிவ் ஆயில் நல்லா வேலை பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஆலிவ் ஆயில்ல விட்டமின் இ, கே, ஒமேகா 3, ஒமேகா 6, அயன், ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமா இருக்குது. இது மூட்டு வலிய கியூர் பண்ணுது. இன்னும் வாதம் இருந்தாலும் அதையும் சரி பண்ணும். இப்ப நம்ம சேர்த்திருக்கிற பெப்பர், ஆலிவ் ஆயில் இந்த உருளைக்கிழங்கு பேஸ்டோட நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல உருளைக்கிழங்கு பேஸ்ட வச்சு அதுக்கு மேல நம்ம பழங்கள் காய்கறிகள் வாங்குறப்போ கவர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கவரை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த பேஸ்டுக்கு மேல நல்லா சுத்தி விட்டுறணும். இப்ப நீங்க வீடியோல பாக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி விராப் பண்ணிக்கோங்க. ஆனா டைட்டா சுத்தணும். அதுக்கப்புறமா ஒரு திக்கான டவலை வச்சு இன்னொரு தடவை நல்லா சுத்திருங்க. இது எதுக்காக இந்த மாதிரி பண்றோம்னா, உருளைக்கிழங்கு சூடோட இருக்கிறப்போ மேஷ் பண்ணி வெதுவெதுப்பா இருக்கிறப்போ நம்ம அப்ளை பண்றோம் இல்லையா, அப்ப நம்ம விராப் பண்றோம் இல்லையா, அந்த சூடு உள்ள இருக்கிற நாடி நரம்புகளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி கவர் பண்றோம். இந்த மாதிரி கவர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம உருளைக்கிழங்க வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. வலி முழுவதும் காலையில சுத்தமா இருக்காது. இந்த சீக்ரெட் நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணது. அதனாலதான் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பெயின் இருந்தாலும் இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரீடியண்ட்டை பயன்படுத்தி அவங்களே இந்த மாதிரி ரெமடிஸை தயார் பண்ணி கியூர் பண்ணிக்கிடுவாங்க. காலையில நம்ம கார் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் எடுத்துட்டு வெதுவெதுப்பான தண்ணியை வச்சு கிளீன் பண்ணிட்டு ஒரு டவலை வச்சு சுத்தம் பண்ணிருங்க. இந்த மாதிரி தொடச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நல்லெண்ணெயை வச்சு ஒரு தடவை நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மசாஜ் பண்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம இரவு முழுவதும் அப்படியே சுத்தி வச்சிருக்கதால ரத்த ஓட்டத்துக்காக தான் இந்த மாதிரி நம்ம நல்லா மசாஜ் பண்ணி விடுறோம். இந்த மாதிரி கண்டிப்பா தொடர்ந்து 20 நாளைக்கு ஒவ்வொரு நாள் இரவும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற வலி மாயமா மறைஞ்சு போயிடும். மசாஜ மட்டும் மறக்காம பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்க இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க வலி தற்காலிகமானதோ இல்ல நிரந்தரமானதோன்னு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப நல்ல ரெமடி. கண்டிப்பா இதை
ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட்டை பார்ப்பீங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் டில் தென் டேக் கேர், பை பை.